அங்குள்ள கழக பொருளாளர், நாடாளுமன்ற கழக குழுவுடைய தலைவர் அருமை நண்பர் டி ஆர் பாலு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் ஆனந்த் பாரதி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம் அவர்களே, பொருளாளர் நடராஜன் அவர்களே, இணை பொதுச் செயலாளர்களான பேச்சு கொடுத்தவர்களே, தாஸ் அவர்களே, சுகுமார் அவர்களே, எஸ் என் சிங் அவர்களே மற்றும் தொழிற்சங்க பேரவையுடைய நிர்வாகிகளே, அன்புக்கினிய தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தொழிலாளர்கள் தினமாக இருக்கக்கூடிய இந்த மே 1 நாள் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கி தரப்பட்டிருக்கக்கூடிய மே தின நினைவு சின்னத்திற்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் மலரஞ்சலியை செலுத்தி, அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் குறிப்பாக தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் தொடர்ந்து பெற்று வருகிறேன். சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழிலாளர்களை வாழ்த்தக்கூடிய அரசாக மட்டுமல்ல, தொழிலாளர்களை வாழ வைக்கக்கூடிய அரசாகவும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியே ஏழை எளியவர்களுக்காக, பாட்டாளி பெருமக்களுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சிதான். திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய முரசுரை இதழில ஒரு கவிதையை படித்து தந்தார். ஏழை குலத்தில் உயிர்த்த ஒரு தமிழன் ஏறுகிறான் அரசு கட்டில், இனி ஏழைக்கு வாழ்வு வந்தது என்று பெருமையோடு எழுதி காட்டினார். வேறறிஞர் அண்ணா தலைமையில் இருந்து ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று ஆட்சி நடத்திய அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏழைகள், தொழிலாளர்கள், தோழர்கள் மனமகிழ்ச்சியோடு சிரிக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இருந்தது, இப்பவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏழைகளுக்காக, பாட்டாளி தோழர்களுக்காக, தொழிலாளர் தோழர்களுக்காக, வறுமையில் வாடிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காக அறிஞர் அண்ணா தலைமையில் அமைந்த ஆட்சியாக இருந்தாலும், அதைத் தொடர்ந்து கலைஞர் நடத்திய ஆட்சியாக இருந்தாலும் எவ்வளவோ திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சிலவற்றை மாத்திரம் நான் இங்கே நினைவுபடுத்துவது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். குடிசை மாற்று வாரியம் அமைத்து தந்தது திமுக. ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரியம் அமைத்து தந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம். நாட்டிலே பிச்சைக்காரர்களே இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு, அவர்கள் தங்கி வாழ்வதற்கு இல்லங்கள் அமைத்து தந்தது. அதேபோல் தொழில்முறை நோயாளிகள் அவர்களுக்கு இல்லம் அமைத்து தந்தது. அதேபோல ஏழைகளுக்கு கண்ணொளி திட்டம் தொடங்கியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். விதவைகளுக்கு மறுவாழ்வு நிதி வழங்கியதும் திமுக தான். தரிசு நிலங்களை ஏழைகளுக்கு வழங்கியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். விவசாய தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்க
கணபதியா பிள்ளை தலைமையில ஆணையம் அமைச்சரும் திமுக தான். நகர்ப்புற தொழிலாளர் ஊதியத்தை நிர்ணயம் செய்ய கார்த்திகேயன் ஆணையம் அமைச்சதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். விவசாய தொழிலாளர்கள் குடியிருந்த மனைகளை அவர்களுக்கே சொந்தமாக்கி தந்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான். குடியிருப்பு மன சட்டம் கொண்டு வந்ததும் திமுக தான். மனிதனே வச்சு இருக்கக்கூடிய கை ரிக்ஷாக்களை ஒழித்து அதற்கு மாற்றாக சைக்கிள் ரிக்ஷாக்களை அறிமுகப்படுத்தும். ஊனம் சோர் நல்வாழ்வு திட்டம், அவர்களை ஊனம் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, அதற்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்ற சட்டத்தை பொறுத்தவரும் கலைஞர்கள் தான். அவர்களுக்கான தொழிற்சாலைகளை அமைத்து தந்தது திமுக தான். பெற்றோரை இழந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கருணை இல்லங்கள் அமைச்சு கொடுத்ததும் கலைஞர் தான். இந்தியாவிலேயே முதன் முதலாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏழை நடுத்தர வகுப்பு மகளிருக்கு இலவச கல்வி வழங்கியதும் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான். ஏழை பெண்களுக்கு திருமண உரிமை திட்டம் கொண்டு வந்ததும், குடும்பத் தலைவரை இழந்து தவிக்கக்கூடிய மகளிருக்கு உதவி திட்டம் கொண்டு வந்ததும், மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கியதும், அதேபோல் அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தியதும், அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் அமைச்சதும், உழவர் சந்தைகளை உருவாக்கி தந்ததும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமை உணவோடு ஒருமித்த கருத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் பெயரில் சமத்துவபுரம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழை எளிய தொழிலாளர் தோழர்களுக்கான ஆட்சியாக தமிழக ஆட்சியை வடிவமைத்துக் கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அந்த பாதையில்தான் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஓராண்டு காலத்தில் தொழிலாளர்களுடைய நலனுக்காக எத்தனையோ சிறப்பான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் தீட்ட போகிறோம். என்னுடைய மனதிற்கு இதெல்லாம் நிறைவான பணிகளாக இது அமைந்திருக்கிறது. பணி நேரம் முழுவதும் நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய துயரை துடைக்க அவர்களுக்கு இருக்கை வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அரசு நம்முடைய அரசு. அமைப்பு சாரா வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய 500 மகளிருக்கு ஆட்டோ ரிக்ஷா வழங்கிட 1,00,000 ரூபாய் மானியம் வழங்கியது நம்முடைய ஆட்சி. அமைப்பு சாரா வாரியங்களாக அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருந்த தொழிலாளர்களுக்கு கடந்த ஆட்சி நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த உதவிகள் அனைத்தையும் நிலுவையில் இல்லாமல் வழங்கிய அரசும் இந்த அரசுதான். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தொழிலாளர்களுக்கு விபத்து ஏற்பட்டால் அதற்கு உதவித்தொகையாக 1,00,000 ரூபாய் இருந்ததை 2,00,000 ரூபாயாக உயர்த்தி தந்திருப்பதும் திமுக ஆட்சி தான். கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய உறுப்பினர்களுக்கு மகப்பேறு நலத்திட்ட உதவித்தொகையை 6,000ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கக்கூடிய ஆட்சியும் நம்முடைய அரசு தான். கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய உறுப்பினர்களுக்கு திருமண உதவித்தொகையாக இதுவரை ஆண்களுக்கு 3,000, மகளிருக்கு 5,000 இருந்துச்சு, அதை இனி தொடர்ந்து அனைவருக்கும் 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் அறிவித்திருக்கிறோம். 18 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களும் கடந்த ஓராண்டு மட்டும் 1,35,650 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்காக 247 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதையெல்லாம் உடனடியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற போது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் 90 ஆண்டுகளுக்கு முன்பே அனைவரும் ஒருவரை ஒருவர் தோழர் என்று அழைக்கணும்னு சொன்னது யாருன்னா நம்முடைய ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள். 1930 ஆண்டிலேயே மே தினத்தை கொண்டாடியவர் தந்தை பெரியார் அவர்கள்.
அதுக்கு பிறகு சோவியத் யூனியனுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்போ லெலின்னு வச்சாரு, மாஸ்கோன்னு வச்சாரு, ரஷ்யான்னு வச்சாரு. அந்த வழியில தான் நம்முடைய தலைவர் கடைக்கிறவர்கள் எனக்கு ஸ்டாலின் பேர் வைக்கிறார். எனது தலைமையிலான நமது அரசு இது தோழர்களுடைய அரசாகத்தான் இருக்கும், தொழிலாளருடைய அரசாகத்தான் இருக்கும், தொழிலாளருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அரசாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த மேதின பூங்காவில் தொழிலாளருடைய சின்னமாக இருக்கக்கூடிய இந்த மேதின அந்த நினைவு சின்னத்தை இங்கே அமைச்சிருக்கிறோம்னா இது அமைச்சு தந்தவரும் தலைவர் கலைஞர்களும் தான். தெரியும் சட்டமன்றத்தில் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்ஜிஆர் வரதராஜன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரிடத்தில் ஒரு கோரிக்கை வைச்சார். மே தினத்தை ஒட்டி அந்த மே தின பூங்காவில் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். கோரிக்கை வைத்த உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, மறுநாள் இந்த இடத்துக்கு வந்து அதெல்லாம் சுற்றி பார்த்து பார்வையிட்டு எந்த இடத்துல வைக்கலாம் என்பது அதிகாரிகளோடு வந்து கலந்து பேசி ஆய்வு செஞ்சு உடனடியாக அந்த இடத்துல வைச்சார். அதை கட்டி நடந்து கொண்டிருக்கிற போது, இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது, ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது வருவார். ஒரு 10-12 தடவை வந்து நேரடியாக பார்த்தார். ஆக இது அவரால் கட்டப்பட்டது மட்டுமல்ல, இது எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும், எந்த அமைப்போடு இருக்க வேண்டும் என்று அதையும் பார்வையிட்டு அதற்கு பிறகு இதை கட்டி தொழிலாளர்களுக்குரிய அந்த மரியாதையை இன்றைக்கு அவர் வழங்கியிருக்கிறார். எனவே அவர் வழியின்று இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாமும் அவர் வழி நின்று தொழிலாளர்களை போற்றுவோம், தொழிலாளர்களை உற்றுமையை போன்ற செய்ய உறுதியிருப்போம், உறுதியிருப்போம் என்று சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் தொடர் அத்தனை பேருக்கும் என என்னுடைய மேதின வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.